உலக பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சே இன்றைய தினம் வவுனியாவுக்கு விஜயம் ஒன்று மேற்கொண்டார். இதன்போது 55 மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கேட்போர் கூடத்தினை உத்தியோகபூர்வமாக அவர் திறந்து வைத்தார். நிகழ்வில் உரையாற்றிய பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார். சீலும பாசுகம்பலின் சமன்வித சிரவணாகாரையாக வவுனியாவுக்கு பெரும் குறையாக இருந்த சகல வசதிகளையும் உள்ளடக்கிய கேட்போர் கூடமானது இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மக்களுக்கும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இதனை பெற்றுக் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதே போன்று யுத்தம் காரணமாக வடக்கில் நெருக்கடியான சுமார் 3 லட்சம் மக்களை மீள அவர்களது சொந்த இடங்களில் குடியமர்த்துதல், அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக கண்ணிவெடிகளை அகற்றுதல், வீடுகளை அமைத்துக் கொடுத்தல், விவசாய நிலங்களை அமைத்தல், அதே போன்று தவறான வழியில் சென்ற இளைஞர் யுவதிகளுக்கு புனர்வாழ் அளித்தல் போன்ற பல கடமைகள் இடம்பெயர்ந்தோருக்கான பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக என்னுடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருந்தன. இன்று சந்தோஷத்துடன் கூறுகின்றேன், குறித்த கடமைகள் அனைத்தையும் எம்முடைய இராணுவத்தினரோடு இணைந்து வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளோம். வவுனியா மாவட்டத்தில் விசாலமான பணியொன்றினை நிறைவேற்றியுள்ளோம். எனக்கு நினைவிருக்கின்றது, அப்போது மீள்குடியேற்ற அமைச்சராக ரிஷாட் பதிவுதீன் இருந்தார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜாதி பேதங்கள் இன்றி அனைவரும் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் இந்த மாவட்டத்துக்குள் விசாலமான முன்னேற்றம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தோம். இன்று வன்னியில் விசாலமான காடழிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டவிரோத காடழிப்புகளால் வன்னியில் காடுகள் இல்லாமல் போகின்றன. எனவே இதனை நிறுத்துவதற்கு நான் உட்பட எமது அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போடு செயலாற்ற வேண்டும். விசால வன விநாசி பிரதேசத்தில் நீதி விரோதி கிரமவேதியான் பாவிதாக்கரின் வன்னி பிரதேசே வன சம்பத நதி வேணும் கீழே கியானே ஏக வன்னி பிரதேசே ஜனதாவோட பாவனாக்னவே முழு மகத் ஸ்ரீலங்காவிடம் பலப்பான ஹேத்துவாக் வேணுமா.